அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ் ரியாக்ஷன். சோ தாத்தா, இன்னைக்கு வந்து நம்ம மேஷப் தான பார்க்க போறோம். ஆமா, யாரோட மேஷப் பார்க்க போறோம் சொல்லு. மனோஜ் மேடி எடிட்ஸ் அப்படிங்கற ஏன் முடிக்கீங்க? இல்ல மேடின்னு சொல்ற, இப்பதான் சிவகார்த்திகேயன் சொல்றீங்க, இப்ப மேடின்றீங்க, யாரோட பார்க்க போறோம் தாத்தா? சிவகார்த்திகேயனோட மேஷப். ஆமா, அதை எடிட் பண்ணவர் மனோஜ் மேடி எடிட்ஸ் அப்படிங்கற. ஓ, அவர் பேரா? யோ, இவரோட தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் நினைக்கிறேன். சில சில வீடியோஸ் அப்பெல்லாம் பார்க்கும் போது கேட்க மாட்டீங்க, இப்ப கேட்டு வயசானோட மறக்கல. அது இருக்குல்ல, அறிவாளிதனமா பேசுறது போக்குமாக்க பேசிக்கிட்டு இருங்க. என்ன ப்ரோக்ராம் கேக்குறாருல சொல்லுப்பா, ஒண்ணும் பெருசா இல்லடா. வரலன்னு சொன்னா இவன் மட்டும் வேண்டாம், சொல்லி தர தெரியலன்னு சொல்லுடா. நாம இந்த டயலாக்ல சொல்றதுக்கு பதிலா அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்லயே கன்வே பண்ணிட்டா. பாயிண்ட், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் தன் பக்கம் ஈர்த்தவர். சிங்கர் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருந்துச்சு. அது மட்டும் போதாது. எஸ்கே ஆகிறது கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும், எஸ்கேவா இருக்கிறது எப்படி? செகண்ட் இயர் முடியும் போது 16-17 அரியர் ஆயிடுச்சு. 17 அரியர் வந்தோடனே இவன் டிகிரியே பாஸ் பண்ண முடியாது இவனால் அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி வர வேண்டியது. ஐயோ, ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா எல்லாம் வளர்க்குறாங்க, இதை தாண்டி வரணுமே, அந்த முடியாதுன்ற வார்த்தையுமே அதை பாஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தால் டிவிக்கு போனால், டிவிக்கெலாம் போனால் எப்படிப்பா முன்னேற முடியும், முடியாது அப்படின்ற வார்த்தை கேட்டுச்சு திரும்ப. ஏன் டிவியில் இருந்தால் வர முடியாதா, டிவியில் கரெக்டாக வேலை பார்க்க முடியாதான்னு அதை தாண்டி ஓட வேண்டியிருந்தது. அது சொல்லவே வேணாம், டிவியிலேருந்து சினிமாவுக்கு வந்தால் டிவியிலேருந்து சினிமாவுக்கு வந்து யாரும் சொன்னாங்க. சரி, ஐயோ இந்த முடியாதே, நம்ம அழிச்சு காட்டணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு போராடியாச்சு. அடுத்து வரும்போது காமெடி மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே நடிக்க முடியாதுன்னாங்க. டக்குன்னு லாஸ்ட் ஃபிலிம் சரியாக போகலன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது, இல்லை முடியாது, நம்ம அதை தாண்டி தானே போகணும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளால் முடியும்னு நம்ம நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. இந்த அனுபவம் எப்படி சார் இருக்குது? நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தான் ஆரம்பித்தேன். அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கைத்தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கைத்தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கோம். தன்னாலேயும் எல்லாம் பண்ண முடியும்னு நம்புறாரு, அவருடைய நம்பிக்கை. எப்படியாவது பண்ணணும்னு போராடினாரு, அது அவருடைய உழைப்பு. தன்னாலேயும் இந்த மக்களை என்டர்டெயின் பண்ண முடியும்னு நினைச்சாரே, அது அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, திறமை, இது எல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அன்பு, அது அவர் செஞ்ச பாக்கியம். நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள். ஏன்டா ஆஃப் பண்ண, சூப்பரா கேட்டுக்கிற வேலை செய்வது மட்டும்தான் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அது நான் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட முடியாது.
படத்துக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்றாங்க அப்படிங்கறது இல்ல. தனுஷ் சார் எதிர்நீச்சல்ல என் மேல வச்ச நம்பிக்கை தான் அது. அந்த மாதிரி தான் நான் இன்னொருத்தர் மேல வைக்கிறேன் நானு. அந்த எதிர்நீச்சலுக்கும் தேங்க்ஸ் தனுஷ் சார். அனிருத்துல நான் சிவகார்த்திகேயன் இல்ல, அதை விட சந்தோஷமான வார்த்தை எனக்கு இருக்கவே முடியாது. தம்பி என் வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சு, மேல வாங்க. நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. அவர் கையில இருந்து அவார்டு வாங்கும் போது டெஃபினட்டா ரொம்ப ஸ்பெஷல் தான். தேங்க்யூ கௌதம் சார், தேங்க்யூ சோ மச். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அதை நான் பண்ணியே தீருவேன்னு இறங்க மாட்டேன். இப்போ அந்த அந்த நெகட்டிவ்ஸை தள்ளணும் அப்படின்னா நான் என்ன கொஞ்சம் புஷ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அந்த ஜர்னி எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. திஸ் இஸ் நான் எஸ்கே தான். இன்னும் ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்ன ஸ்டைல்ல சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அப்பா எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிக்கிறாரு பாத்தியா? டிவிக்கு பூந்து டிவியில ஒரு ஹோஸ்டா இருந்து இப்ப பாரு பெரிய ஸ்டாரா வந்து நிக்கிறாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெருமை தானே. அதாவது அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரசிகர்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவர் எல்லாரும் எங்க வச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் தளபதிக்கு அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த தேர்ட் ஜெனரேஷன் கிட்ஸ புடிச்சிட்டீங்கன்னு தளபதி சொன்னாரு இல்லையா, அது நூத்துக்கு நூறு உண்மைதான். ஏன்னா தளபதி ரசிச்ச மாதிரி இப்ப எல்லாரும் சிவகார்த்திகேயன் அண்ணாவை தான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா டான்ஸ் காமெடின்னு எல்லாத்தையுமே அண்ணா வந்துட்டு பூந்து வாடுறாரு. இப்போ அடுத்த அடுத்த படம்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. டான் அயலான்லாம் பார்க்கும்போது அவரோட அவரோட கேரியர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒன் ஸ்டெப் அப்படி போய்கிட்டே தான் இருக்கு. ஆமாம், அடுத்து வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நடிக்கிறாரு, பெரிய ப்ராஜெக்ட் வேறு. பாருங்க அவரோட ஸ்டெப் அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து நீ டைரக்ட் பண்ணு, நீ இதை பண்ணு சொல்லிட்டு அவங்களும் வந்து சேர்த்து வளர்த்துறாரு. அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது கமல் சார் கூட வந்து அவர் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு. இப்பதான் தளபதிக்கு வந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு. யாருக்கு தெரியும் அடுத்த சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு வந்து அவர் பாட்டு எழுதவும் வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை இல்ல, பாட்டு மட்டும் இல்லங்க, நடிக்க போறாரு கூட ஒரு சில வார்த்தைகள் வந்துச்சு. அண்டர் 69ல வராரு இருப்பாரு அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. நெல்சன் படம் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆமா, சோ அண்ணா உங்க க்ரோத் அப்படியே மேல 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 அப்படியே போய்கிட்டே இருக்கணும், எங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்க வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்க சிம்பிளிசிட்டியை மட்டும் குறைச்சிடாதீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிளஸ். சோ எங்களை எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிடுங்க. சிம்பிளிசிட்டி அண்ட் அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே இருக்கணும். ஆமா ஆமா, காமெடி மட்டுமா, டான்ஸ், ஆக்சன், அப்புறம் பாட்டு வரிகள் எழுதி கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. பாட்டும் பாடி இருக்காரு. தாத்தாவோட பேத்தில இருந்து தாத்தா வரைக்கும் எஸ்கே அண்ணா ஃபேன் தான். ஆமா ஆமா, 6ல இருந்து 60 60 70 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே தாத்தாவோட ஃபேன் தான். இது உங்க